நண்பர்களே, இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து இந்த ஆக்சிடெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கான உளவியல் காரணங்கள் என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் நிறைய ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்கோம். அதன் அடிப்படையில் தான் வந்து எந்த இடத்துல விபத்து நடக்குது என்பதை விட யாரால் விபத்து ஏற்படுத்தப்படுகிறது என்பது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அதற்குண்டான பதிலை நாங்கள் உருவாக்குவது தான் எங்களுடைய நோக்கம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ சமீபத்தில் வந்த ஒரு நியூஸ் பேப்பருடைய செய்தி பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து டிராஃபிக் வயலேஷனால் மட்டும் 11,845 கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்குது. அதில் வந்து 7,536 கேஸ் வந்து மொபைல் ஃபோன், அவங்க வந்து டிரைவிங் பண்ணையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1,002 கேஸ் வந்து ஸ்பீடுனால் ஃபைல் ஆகிருக்குது. அதே மாதிரி 1,470 கேஸ் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங் என்று சொல்லக்கூடிய குடி போதையினால் ஏற்படக்கூடிய குடி போதையினால் வந்து இந்த டிரைவிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஃபெட்டல் ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய உயிரை போக்கக்கூடிய உயிர் இழப்பு ஏற்படுத்தக்கூடிய விபத்துக்களை வந்து எப்படி கையாளுவது என்பதை விட விபத்து நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் காஸ்மோ டிரைவிங் ஸ்கில் ப்ரோக்ராம் என்பதை நாங்கள் துவக்கியுள்ளோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓவுடைய சப்போர்ட்டில் வந்து 2,536 லைசன்ஸ் வந்து 3 மந்த்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த விபத்தை பற்றிய அவர்களுக்கு அறியாமல் இருக்கின்றனர். ஆனால் விபத்து நடந்த பின் தான் இவர்கள் புரிந்து கொள்கின்றனர், இது மிகப்பெரிய பேராபத்து தன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்டு உள்ளது என்று உணர்கின்றனர். ஆனால் உணரும் சமயத்தில் அந்த குடும்ப உறுப்பினர் இல்லாமல் போவதுதான் மிக சோகமான விஷயமாக உள்ளது. ஆகவே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் விபத்துக்களை தடுப்பதற்கும் விபத்துக்கள் நடக்காமல் இருப்பதற்குமான ஓட்டுநர் திறன் மேம்பாட்டு உளவியல் சார்ந்த பயிற்சிகளையும் டிராஃபிக் சைக்காலஜி என்கின்ற போக்குவரத்து உளவியல் ஆலோசனையும் துவக்கியுள்ளோம். இந்த 2019 ஜூன் 16 வரை வந்து 219 நபர்கள் உயிரை இழந்துள்ளனர் இது விபத்தின் மூலமாக என்ற செய்தி தான் மிகப்பெரிய வருத்தத்தை எல்லாத்துக்கும் ஏற்படுத்துகிறது. பொதுவாக இந்த வருத்தத்தை குடும்பத்தில் இழந்தவர்கள் அல்லது குடும்பத்தை இழந்தவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு இந்த விஷயம் புரிவதில்லை. ஆகவே விபத்து என்கின்ற ஆபத்து நடந்தால் மட்டுமே உணர முடியும். ஆனால் இந்த உணர்வதற்கு ஒவ்வொருவரும் விபத்தை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் சந்திக்க வேண்டியதெல்லாம் காஸ்மோ டிரைவிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற ஒரு சிறப்பு உளவியல் சார்ந்த பயிற்சி முறையை அவர்கள் சந்தித்தாலே போதும் விபத்தை தடுக்க முடியும் என்பதே எங்களுடைய நடைமுறை சார்ந்த உளவியல் ஆய்வு. சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930.